வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் வந்து குழம்பு செய்யலாங்க. அதுக்கு தேவையானது மட்டன் ஒரு கிலோ தான் எடுத்துறோம். எடுத்து இதை வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ஒரு அஞ்சு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இதை வேக போட்டு ஒரு மூணு சவுண்டு விசில் விட்டுக்கலாங்க. மூணு விசில் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே வந்து இது வதக்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் அரிஞ்சு கொஞ்சம் முழுசாக போட்டு வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு வந்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு, ஒரு மூணு சில்லி வந்து தேங்காய்ங்க லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுறதுக்கு. இது வந்து இந்த பட்டை வகைங்க எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இது வந்து இந்த பட்டை வந்து வறுத்து மிக்ஸ் அரைச்சிதுங்க. இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கன்னா குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. இது வந்து குழம்பு தூளுங்க. இது வந்து கரம் மசாலா. இது வந்து கறி பட்டைலாம் வந்து வறுத்து அரைச்ச பவுடருங்க. இது மஞ்சத்தூள், பெருங்காய பொடி. இது வந்து மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலாங்க. இது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா. இதாங்க இதுக்கு தேவையான பொருள். வதக்கி விடலாம். வாங்க வதக்கி விட்டுடலாம். கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க, ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாங்க, ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தேங்காய் கூடையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் சோம்பு, ஒரு நாலு சோம்பு. பட்டை வகை போட்டுக்கலாம். பட்டைலாம் நல்லா காஞ்சிட்டுதுங்க எண்ணெயில். வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். இது வந்து ஹிமாலயா சால்ட்டுங்க, போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாங்க, பச்சை மிளகா. தக்காளி போட்டுக்கலாங்க, இது ஒரு நாலு தக்காளி. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா மூணு விசில் விட்டாச்சிங்க, நல்லா வெந்துட்டுது. நம்ம வந்து அந்த வதக்கினதில் குழம்புக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து மிளகாய் பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனு, ஒரு ரெண்டு ஸ்பூனு, இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூனுங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, ஒரு கால் ஸ்பூனு. இது வந்துங்க அந்த இந்த பட்டை வகைலாம் வந்து வறுத்து அரைச்சிதுங்க. இது ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு அரை ஸ்பூனுங்க. மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுடலாங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, போதுமான அளவு. நல்லா கொதிச்சதும் வந்து தேங்காய் கொஞ்சம் வந்து கசகசா, பெருஞ்சீரகம், கொஞ்சம் முந்திரிங்க லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைக்கக்குள்ளே நான் அதை காட்டுறேங்க. நான் உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக போட்டுடலாங்க. மொத்தத்துலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். ஒரு ஸ்பூன் போட்டுடலாங்க. பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு மூடிடலாங்க. ஒரு பத்து நிமிஷம் சென்று கொதித்த பிற்பாடு நான் காமிக்கிறேங்க. மூடிடலாம். குழம்புக்கு வந்து இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. ஒரு மூணு சில்லி வந்து தேங்காய், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கசகசாங்க, தெரியுதுங்களா? அதை வருங்க கசகசா. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பத்து முந்திரி பருப்புங்க. இதை வந்து அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. நல்லா மட்டன் நல்லா வெந்துட்டுதுங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த கசகசா, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, தேங்காய்ங்க இது அரைச்சிக்கிட்டு வந்துருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். தேங்காயெலாம் ஊற்றிருக்கு. ஒரு செகண்டு கொதிக்கிட்டேங்க. ஒரு கொதி வந்ததும்
எடுத்துடலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுதுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். இது வந்துங்க சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.